கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா இது ரெண்டு காரியம் இருக்கு ஒன்று கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் சொல்லுங்க என் ஆண்டவர் என் குடும்பத்தை கட்டுகிறவர் சொல்லுங்க என் ஆண்டவர் என் குடும்பத்தை கட்டுகிறவர் என் ஆண்டவர் என் வியாபாரத்தை கட்டுகிறவர் என் ஆண்டவர் என் தொழிலை கட்டுகிறவர் என் ஆண்டவர் நான் போகிற சபையை கட்டுகிறவர் என் ஆண்டவர் என்னை இடிக்கிறவர் அல்ல என்னை கட்டுகிறவர் சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க என் தேவன் என்னை இடிக்கிறவர் அல்ல சொல்லுங்க என் தேவன் என்னை இடிக்கிறவர் அல்ல என்னை கட்டுகிறவர் என் வாழ்க்கையை கட்டுகிறவர் என் குடும்பத்தை கட்டுகிறவர் என் தொழிலை கட்டுகிறவர் ஊழியத்தை கட்டுகிறவர் சபையை கட்டுகிறவர் அவர் இடிக்கிறவர் அல்ல அவர் கட்டுகிறவர் உங்க படிப்பை கட்டுகிறவர் உங்கள் எதிர்காலத்தை கட்டுகிற தேவன் இடிக்கிற தேவன் அல்ல அன்பே உருவான தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர் என்பதை மறந்துடாதீங்க என் சபையை கட்டுவேன் சொன்னா என் சபை அது அக்னி கிறிஸ்தவ சபை அக்னி கிறிஸ்தவ சபை மீட்கப்பட்ட ஒவ்வொரு சபையும் என்னுடைய அபிஷேகத்தினால கட்டுவேன் வர்றங்களால் வல்லமைகளால் கட்டுவேன் பரலோக பிரசனத்தினால் கட்டுவேன் பரலோக மகிமையால் கட்டுவேன் கட்டுவேன் என் சபையை நான்

தன்னுடைய ஜீவனையே சபைக்காக சிலுவையில கொடுத்தவர் அலேலூயா கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் அலேலூயா அவர் கட்டுனாதான் கட்ட முடியும் என் படிப்புனால என் வாழ்க்கை கட்டப்படுறோம் கனவு காணாதீங்க கனவு காணாதீங்க எத்தனையோ ஹோட்டல்ல எம்ஏ படிச்சவங்க என்ன செய்யறாங்க டேபிள் தொடக்கிறாங்க என் குடும்பத்தை கட்டும் இல்ல வேலை கட்டலாம் நல்ல சம்பளம் குடும்பத்தை கட்டலாம் ஆனா என் சம்பளம் தான் கட்டும் நினைச்சிடாதீங்க அலேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார் நான்தான் உன் குடும்பத்தை கட்டுகிறவர் அன்பினால் கட்டுகிறவர் சமாதானத்தினால் கட்டுகிறவர் சந்தோஷத்தினால் கட்டுகிறவர் உன் வறுமையை நீக்கி வாழ்க்கையை கட்டுகிறவர் நீக்கி வாழ்க்கையை கட்டுகிறவர் அன்பின் கட்டுகளால் கட்டுகிற அவர் நீ உன் சுயத்தை என் படிப்பு படிப்பை பிளஸிங்க மாறிடும் நல்ல ரேங்க்ல இருக்கேன் நல்ல வேலையில இருக்கேன் நல்ல சம்பளத்துல இருக்கிறேன் நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிறேன் அதனால நான் என்றென்றைக்கு நிலை நிற்பேன்னு சொல்லி சொல்லிராத நான் உன்னை கட்டாத பட்சத்துல நீ நிலை நிற்க முடியாது அலே லூயா அலே நம்முடைய தேவன் நம்மளை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் அலே ஒன்று கவலைப்படாதீங்க ஆனா அதே நேரத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் செப்பனியா திருக்கதரசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை வாசிங்க என்று சொல்றாரு பாருங்க உன் வாச ஸ்தலத்தை நான் கட்டணும்னு தான் விரும்புறேன் ஆனா உன் வாச ஸ்தலத்தை நிர்மூலமாக்காதபடிக்கு நீ என்ன செய்யணும் எனக்கு பயந்து எல்லாரும் பாருங்க அந்த வசனத்தை செப்பனியா மூன்று ஏழை எல்லாரும் பாருங்க தேவ சித்தம் நம்ம வாழ்க்கை கட்டப்படணும் என்பது தான் ஆனால் ஆண்டு சொல்றாரு உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாத படிக்கு நிர்மூலமாகிறதுனா என்ன இடிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு உன் வாசஸ்தலத்தை நான் கட்டதான் விரும்புகிறேன் நல்ல வருமானத்தை கொடுத்து கட்ட விரும்புகிறேன் நல்ல உயர்வை கொடுத்து கட்ட விரும்புகிறேன் படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுத்து கட்ட விரும்புகிறேன் நல்ல வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுத்து கட்ட விரும்புகிறேன் உனக்கு நல்ல மணமகனை கொடுத்து நல்ல மனமகளை கொடுத்து உன் வாழ்க்கையை கட்டதான் நான் விரும்புகிறேன் உனக்கு அழகு பிள்ளைகளை கொடுத்து ஞானம் நிறைந்த பிள்ளைகளை கொடுத்து விஞ்ஞானிகளை உனக்கு கொடுத்து உன்னை ஆனால் நீயோ என்ன செய்ய உன் வாசஸ்தலத்தை நான் நிர்மூலமாக்காதபடிக்கு நீ எனக்கு பயந்து என்ன சொல்கிறார் ஆண்டவர் நீ எனக்கு பயந்து நான் கடிந்து கொள்ளும்போது என் கடிந்து கொள்ளுதல என்ன செய் ஏற்றுக்கொள் ஒரு நாளைக்கு வசனம் ஆசீர்வாதமாய் வரும் ஒரு நாளைக்கு வசனம் வாக்கு தத்துவமாக வரும் ஒரு நாளைக்கு வசனம் அற்புத அடையாளங்களாக வரும் ஆனா ஒரு நாளைக்கு தேவ வார்த்தை என்கிற பிரசங்கம் கடிந்து கொள்ளுதலாகவும் வரும் அலே நீ என்ன செய் கடிந்து கொள்ளும் என்ன செய் அதை ஏற்றுக்கோ அதை ஏற்றுக்கோ வேதனையோடு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என் ஜனத்துடைய வாழ்க்கையை கட்டணும் என்பதற்காக எச்சரிக்கிறேன் வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எச்சரிக்கிறேன் அவர்களை நடத்துகிற என் ஊழியக்காரர்கள் மூலமாக எச்சரிக்கிறேன் ஆனால் என் ஜனமோ என்ன செய்து நான் அவர்களை நான் அவர்களை எப்படி அவர்கள் என்ன செய்யறாங்களா அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள் அப்ப நம்முடைய கிரியைனால தாங்க நம்ம வாழ்க்கை கட்டப்படுறதும் இடிக்கப்படுறதும் இருக்கு நம்முடைய நம்மளுடைய கிரியில தான் இருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தா வாழ்க்கை நிர்மூலமாகாது நம்ம அன்புள்ளவர்களாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக அதிகாலையில் இருந்து தேவனை தேடுகிறவர்களாக வாரத்துக்கு ஒரு முறையோ உபவாசம் கை கொள்ளுகிறவர்களாக ஒரு தேவ ஜனம் ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு தேவ சபை இருக்கும் என்றால் அது கட்டப்படும் அது நிலைநிறுத்தப்படும் ஆனா அதே நேரத்தில் என் ஜனம் என் கற்பனைகளை கை கொள்ளாம என் கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளாம எனக்கு பயப்படுகிற பயம் இல்லாம நான் எத்தனை முறை கடிந்து கொள்ளுனாலும் அதை அலட்சியப்படுத்திட்டு அதை என்ன செய்தான் என் ஜனம் என்ன செய்தான் அலட்சியப்படுத்திட்டு தங்கள் கிரியைகளை கேடாக்கினபடியால் என்னால சில வீடுகளை கட்ட முடியல கட்ட முடியல ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார் கட்டதான் விரும்புகிறேன் உயர்த்ததான் விரும்புகிறேன் வாழ வைக்கதான் விரும்புகிறேன் அற்புதங்களை செய்யத்தான் விரும்புகிறேன் அதிசயங்களை செய்யத்தான் விரும்புகிறேன் ஆனா என் ஜனத்துக்கோ எனக்கு பயப்படுகிற பயம் இல்லை என் ஜனமோ நான் கடிந்து கொள்ளும் போது அதனுடைய கிரியை எப்பொழுதும் போல கேடானதா இருக்கிறதுனால இவனை என்னால நிலைநிறுத்த முடியலை என்று தேவன் வேதனையோடு சொல்லுகிறான் அல்லே லூயா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா செப்பனியா மூணு ரெண்ட வாசிங்க அதுன்னு சொல்றாரு பாருங்க மன வேதனையோடு சொல்றாரு அது

ஆடு மாடு கழுதைய தான் அது இதும்போம் யாராவது மனிதர்களை அது இதுங்கிறவங்க உண்டா கிடையாது என் சத்தத்துக்கு கொடுக்கல ஐயோ அது என்ன பண்ணுது என் கடிந்து கொடுதல ஏற்றுக்கொள்ள ஐயோ அது என்ன பண்ணுது என்ன நம்பல ஐயோ அது என்ன பண்ணுது என்னட்ட கிட்டி சேரல கிட்டி சேரல அதனாலதான் அவங்கள ஆசிர்வதிக்கணும்னு விரும்புறேன் அவர்கள் வாக்கில் அற்புதம் செய்யணும்னு விரும்புறேன் அவர்கள் வாக்கில் இருக்கிற குறைவை நிறைவாக்கணும்னு விரும்புறேன் ஆனா அது என்ன செய்ய மாட்டேங்குது சவி கொடுக்க மாட்டேங்குது அது என்ன பண்ண மாட்டேங்குது என் கடிந்து கொள்ளுதல ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அது என்ன பண்ண மாட்டேங்குது என்ன நம்ப மாட்டேங்குது ஐயோ அது என்ன பண்ண மாட்டேங்குது என்னிட்ட சேருவனான்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்துது அதனால தான் சிலர் வா சிலருடைய வாழ்க்கை நிர்மூலமாகிறது நேய்புகாத்திர நேச்சாரிடைய வாழ்க்கை என்ன ஆனுச்சு நிர்மூலமானதுக்கு காரணம் என்ன கேடான கிரியை பாபேல் கோபுரம் ஏன் நிர்மூலமானது சொல்லுங்க பெருமை அலே லூயா அலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னனா ஒரு தேவனுடைய ஜனத்தின் வீடு எப்படி இருக்க வேண்டும் அலே தேவன் வீட்டை கட்ட விரும்புகிறான் ஆனா வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மூன்று தேவ மனுஷர்களை வேதத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன் மூன்று தேவ மனுஷர்கள் வாசம் பண்ண வீடு எப்படி இருந்ததுன்னு தியானிச்சு ஆண்டவரே என் வீடு இப்படி மாறணும்னு ஜெபிக்க போறோம் முதலாவதாக நம்ம வீடு எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா வாசிக்கலாம் லூக்காழுதன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்துல ரெண்டிலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம் அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மரண அவஸ்தையோடு கிடக்கிறார் ஒரு வேலைக்காரன் நூற்றுக்கு அதிபதியின் வீடு எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்க போறோம் நூற்றுக்கு அதிபதியுடைய பேர் வேதத்துல சொல்லப்படல இவருடைய இவருடைய வேலை சொல்லப்பட்டிருக்கு இவர் நூற்றுக்கு அதிபதியாய் நூறு பேருக்கு அதிபதியா இருந்தா அந்த நூற்றுக்கு அதிபதியா இருந்த போதிலும் தனக்கு கீழே இருந்த நூறு பேரை நேசித்தவராய் இருந்தார் அப்படிதான் அப்படித்தானே போட்டிருக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனை என்ன செஞ்சாரா ரொம்ப நேசிச்சாராம் நேசித்து அந்த வேலைக்காரன் இப்ப என்ன ஆயிட்டாராம் மரண அவஸ்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல சாகோ போறார் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாகோ போறார் மரண அவஸ்தையில கிடக்குறாரு அப்ப வந்து இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாராம் கேள்விப்பட்டு என்ன செஞ்சாராம் அவர் ஏசு என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை குணமாக்க தன் கீழ இருக்கிற ஒரு குரூப்ப இயேசுகிட்ட அனுப்பினார் அலே லூயா அப்போ ஏசு நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம தகுதியாக இருக்கணும்ல ஏசு வீட்டில் சீரியலும் சினிமாவும் ஓடுற வீட்டுக்கு வந்துடுவாரா லஞ்சமும் பரிதானமும் வாங்குற ஒரு வீட்டுக்குள்ளே ஏசு வந்துடுவாரா ஏசு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அற்புதம் செய்யணுன்னா நம்ம வீடு அதற்கு ஏற்ற தகுதியில் இருக்கணும் அப்படி தானே லூயாம் அவர் சொல்றாரு இயேசு வந்து என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை குணமாக ஒரு குரூப் அனுப்பி கொஞ்சம் இயேசுவை என் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அனுப்புறான் நாலாவது வசனம் வாசிங்க நூற்றுக்கு அதிபதி நாள் அனுப்பப்பட்ட அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக்கொண்டு நீர் நூற்றுக்கு அதிபதியின் வீட்டுக்கு சென்று அந்த வேலைக்காரனை உயிரோடு எழுப்புவதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதியின் வீடு ஏற்ற வீடா இருக்கிறது என்ன வார்த்தை பாத்தீங்களா என்ன வார்த்தை என்ன போடுறாங்க பாருங்க வார்த்தை ஜீசஸ் நூற்றுக்கு அதிபதியின் வீட்டுக்கு நீ வந்து அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க நீர் இந்த தயவு அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு செய்ய அவன் எப்படி இருக்கிறான் பாத்திரவானா இருக்கிறான் நம்ம குடும்பத்திற்கு தயை செய்ய ஏற்ற வீடா நம்ம வீடு இருக்கா கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஏசு நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க ஏற்ற வீடாக ஏற்ற வாழ்க்கையாக நான் வாழ்கிறேனா அலேலூயா அலேலூயா அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லல என் வீட்டுக்கு இயேசு வந்து என் வேலைக்காரனை சுகமாக்க நான் ஏற்றவனாய் இருக்கிறேன் அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லல நூற்றுக்கு அதிபதிக்கு கீழ இருக்கிற ஆட்கள் போய் இயேசு கிட்ட சொல்றாங்க இயேசுவே நீர் நூற்றுக்கு அதிபதியின் வீட்டிற்கு வந்து மரண அவஸ்தையோடு இருக்கிற அந்த வேலைக்காரனை தொட்டு சுகமாக்க அந்த நூற்றுக்கு அதிபதி அதற்கு பாத்திரவானா இருக்கிறார் அல்லேலூயா அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா என்ன மாசி அஞ்சாவது வாசனம் அவன் நம்முடைய ஜனத்தை இந்த நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரனை மாத்திர இல்ல நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் நேசிக்கிறது மாத்திர இல்ல நமக்கு என்று ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான் என்ன அவன் செஞ்ச தாயை அவன் செஞ்ச காரியம் என்ன அவனுக்கு நல்ல வசதி இருந்தது நல்ல ஆசீர்வாதம் இருந்தது அந்த ஆசீர்வாதத்தினால கர்த்தருடைய ஜனத்தை இயேசுவின் ஜனத்தை நேசித்தான் நமக்கு பத்து டிரஸ் இருக்கு டிரஸ் இல்லாத ஒருத்தர்களுக்கு ஒரு டிரெஸ்ஸு குடுக்கறோமா பழசா போனதோ குடுப்போம் ஒளிய புதுசா வாங்குன உன்ன கொடுத்துருவோமா ஒரு மூணு ஹேண்ட்பேக் இருக்கு ஒரு ஹேண்ட்பேக்க குடுத்துருவோமா பரம் பாக்குறோம் ஐயோ இந்த சிஸ்டர்ட பாவம் கிழிஞ்சு போனவர் ஹேண்ட்பேக் கொண்டு வராங்களே நம்ம மூணு ஹேண்ட்பேக் இருக்கேன்னு ஒரு ஹேண்ட்பேக்க கொண்டாந்து குடுக்கற இருதயம் நமக்கு இருக்கா ஐயோ நம்ம வாரம் ஒவ்வொரு சுடிதார் போட்டு வரமே ஒவ்வொரு சாரி உடுத்திட்டு வரமே நல்ல ட்ரெஸ் போட்டு அந்த சகோதரன் போட்டு வந்த டிரெஸ்ஸையே போட்டுட்டு போட்டு வந்த சேரீ உடுத்திட்டு வராளே ஐயோ நம்ம பிள்ளைக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஃபீஸ் கட்டுறோம் ஐயோ நம்ம சபையில ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம தடுமாறுறாங்களே ஃபுல் அமௌண்ட் நீங்க கொடுக்க வேண்டாம் பத்தாயிரம் இடத்துல ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கலாமே ஒரு ரெண்டு ஹேண்ட் பேக் ரெண்டு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கலாமே ரெண்டு வாட்டர் கேன் வாங்கி கொடுக்கலாமே நமக்கு அந்த இருதயம் இருக்கிறதா அதை பார்த்து தான் நம்முடைய ஜபத்துக்கு பதில் சொல்றாங்க பாருங்க நீர் வந்து அந்த நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு தயை செய்ய அவன் பாத்திரவானா இருக்கிறான் தேவனுக்கு என்று ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான்

ஏற்ற வீடாக இருக்கிறதா அழுகிறோம் ஐயோ கடன் பிரச்சனை என்ன விட்டு நீங்கணும் ஐயோ இந்த வியாதி என்ன விட்டு நீங்கணும் ஐயோ இந்த சிறையிருப்பில் இருந்து எனக்கு விடுதலை தாரும் கர்த்தரும் பார்க்கிறோம் ஐயோ என் மகள் இரவும் பகலுமாய் அலறுகிறாள் இரவும் பகலுமாய் ஜபிக்கிறாள் இவளுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் இவளோ நான் நன்மை செய்ய ஏற்ற பாத்திரமா இல்லை என்று தடுமாறுகிறான் இவ்வளவு எனக்கு பயப்படுகிற பயம் இல்லை தடுமாறுகிறோம்

இவரை பாத்திரவனா இருக்கிறேன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் அடுத்து இயேசு பேசுகிறார் அப்பொழுது இயேசு பார்த்தீங்களா அப்பொழுது இயேசு நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு போய் ஒரு அற்புதம் மரண அவஸ்தையோடு கிடந்த அந்த வேலைக்காரனை ஒரு வார்த்தை அனுப்பி எழுந்து நடக்க வைச்சிட்டார் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய என்றைக்கும் ஆயத்தம் எப்பொழுதும் ஆயத்தம் நம்ம தான் சரியில்லாமல் இருக்கும் நம்ம தான் தகுதி இல்லாமல் இருக்கிறோம் அலே லூயா இவன் தகுதி உள்ளவனா இருந்தபடினால் உடனே தண்டை குரு குருப்போடு வருகிறார் இந்த நூற்றுக்கு அதிபதி தான் இடைப்படுறாரு இடைப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரை என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொன்னாரு இருக்கிற இடத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னார் சொன்ன நேரத்திலே வேலைக்காரன் எழுந்து உட்கார்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் அலே லூயா ரெண்டாவது நம்ம வீடு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க தாவீது சொல்றார் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் அப்பா ரெண்டாவது நம்ம வீடு எப்படி இருக்கணும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அதான் அங்க பாயிண்ட் எப்ப பார்த்தாலுமா ஆபீஸ்ல போனஸ் தராங்க எப்பயாச்சும் போனஸ் அது மாதிரி எப்ப ஒரு ஆசீர்வாதம் இல்ல எப்ப ஒரு அற்புதம் இல்ல எப்ப ஒரு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறது இல்ல தான் போனஸ் கிடைக்குது அது மாதிரி இல்ல ஆண்டவரே என்னுடைய வீட்டுல எப்பவா ஒரு அற்புதம் இல்ல ஏதோ ஒரு ஜபத்துக்கு பதில் இல்ல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அந்த நேரத்துக்கு மட்டும் இல்ல 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 உமது அடியானின் வீடு உமது வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அதுதான் பிளஸ்ஸிங் அலையிலும் என்றென்றைக்கும் சுகம் என்றென்றைக்கும் சமாதானம் என்றென்றைக்கும் சந்தோஷம் என்றென்றைக்கும் அல்ல 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 வந்து கொண்டே இருக்கணும் அலையிலுயா ஏதோ இந்த மாதம் ஆசீர்வாதம் ஆனா அடுத்த மாதம் அவர் கஷ்டம் இல்ல இல்ல ஆண்டவர் என் உணர்த்து பிரசங்கம் பண்ணும் போதை என்னட்ட உணர்த்துகிறார் ஒவ்வொருத்தர் வீடும் என்றென்றைக்கும் என்னுடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக மாற நான் விரும்புகிறேன் அதனால தான் பேசி கொண்டிருக்கிறான் போதும் அக்னி கிறிஸ்தவ சபை நிந்தையை அனுபவித்தது போதும் வறுமையை அனுபவித்தது போதும் பொருளாதார குறவை அனுமதித்தது அனுபவித்தது போதும் சிறை இருப்பை அனுபவித்தது போதும் வியாதி வியாதி போதும் மாத்திர மாத்திர போதும் கடன் கடன் போதும் எப்படி படிக்கல படிக்கல புலம்பல் போதும் இன்னைக்கு ஜீசஸ் நம்மளோடு பேசுகிறார் தாவீது வீடு எப்படி அந்த வீடு எப்படி இருந்தச்சா என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கணும் நம்ம வீடு எப்படி இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும் அதான் முதல் பாயிண்ட் என் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசி முதலாவது அப்படிதான் ஆசீர்வதிyinே கேக்குறார் நம்ம வீடு இயேசுவுக்கு முன்பாக இருந்தா அதிகாலையில இருந்து ஜபிகாம இன்னைக்கு வந்திருக்கோம் மாடோம் அதிகால துதிக்காம வந்திருக்க மாட்டோம் அதிகால வந்திருக்க மாட்டோம் யார் யார் வீடு யார் யார் வாழ்க்கை யார் யார் குடும்பம் இயேசுவுக்கு முன்பாக இருக்குதோ அவர்கள் இயேசு முதலிடம் கொடுப்பார்கள் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஜெபம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் வேதம் வாசிக்காம காபி குடிக்க மாட்டேன் குடும்ப ஜெபம் இல்லாம படுக்கைக்கு போக மாட்டேன் பிள்ளைய ஜெபிக்காம ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன் வேதம் வாசிக்காம ஜெபிக்காம உப வாசிக்காம நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் அவங்க வீடு தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க நான் ஜெபிச்சே ஒரு மாசம் ஆகுது சிஸ்டர் கர்த்தருக்கு முன்பாக வீடு இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு விட்டு விட்டு தான் சிஸ்டர் வருவேன் வீடு கர்த்தருக்கு முன்பாக இல்ல என்னால ஜெபிக்க முடியல வாழ்க்கை இயேசுவுக்கு முன்பாக இல்ல என்னால பைபிள ரெகுலரா ரீட் பண்ண முடியல வாழ்க்கை இயேசுவுக்கு முன்பாக இல்ல ஹல்லேலூயா ஜெபிக்கிறார் பாருங்க உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்க அப்படி ஒரு blessing கொடுங்க இரண்டாவது உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கு blessing ஆ இருக்க அப்படி ஒரு கிருபை தாங்க கர்த்தர் செஞ்சார் நினைக்கிறீங்களா செய்யல நினைக்கிறீங்களா பயங்கரமா செஞ்சிட்டாரு வாசிக்கலாமா எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்துக்கு ஓடிவாங்க அந்த எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கு என் தாசனாகிய தாவிதை நான் கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்னுடைய கை தாவிதோடு உறுதியா இருக்கும் என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும் இன்னைக்கு நீங்கள் நானே என்ன சொல்றோம் ரெகுலரா பைபிள் படிக்க எனக்கு பலன் இல்ல தேவ கரம் உங்களை பலப்படுத்த

என் மகனாகிய குமாரை நான் கண்டுபிடித்தேன் தாவீதை கண்டுபிடித்தது போலதான் கர்த்தர் நம்மளையும் கண்டுபிடித்து இருக்கிறார் தாவிதோடு கத்துடைய கரம் பலப்படுத்தி உறுதியாய் இருந்தது போல அதே கரம் நம்மையும் பலப்படுத்தும் இருபத்தி ஒரு தினங்கள் ஃபீவர் பிரசங்கம் தெரியுதா பிரசங்கம் தெரியுதா பலவீனப்பட்ட மாதிரி தெரியுதா ஏன் தேவனுடைய கரம் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது

அவன் கோலை யாரா உடனே என் ஆவியும் அவனுகிட்ட பேசுனது ஓங்கோல் கோல் யாருன்னு நினைக்கிறேன்னு கேட்டது நோ நோ ஆன்சர் மறுபடியும் என் ஆவி பேசுனது எப்படி கோல் நானா இருக்கிறேனோ அதே போல் ஏன் கோலும் நீதான் என்பதை மறந்துறாத என்று பேசியது கரம் என்னை பலப்படுத்தும் தேவனுடைய புயம் என்னை உறுதிப்படுத்தும் அந்த கரம் தாவிதோட இருந்ததனால தான் விரட்டி விரட்டி அடிச்சான் சவுல். பிடிக்க முடிஞ்சதா தாவீதே? விரட்டி விரட்டி அடிச்சான். விரட்டி விரட்டி அடிச்சான். தாவீதை பிடிக்க முடிஞ்சதா? ஏன் பிடிக்க முடியல? என் தேவனுடைய கரம் தாவீதுடைய கரத்தை பலபடுத்துதின். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நான் என்னுடைய தாசன் தாவிதை எனக்கு முதற் பேரானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேஸ்த புத்திர பகவ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு மூதர் பேரானவனும் அடுத்த வசனத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் தேவன் எப்படி பண்ண தேவன் எப்படி உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறார் படிப்பிலே உங்களை மகா உயர்ந்தவர்களாய் வேலையிலே உங்களை வியாபாரத்திலே உங்களை தொழிலிலே உங்களை மகா உயர்ந்தவர்களாய் மாற்றப்போகிறாய் அக்னி கிறிஸ்தவ சபை வருகிற நாட்களில் மகா உயர்ந்த இடத்துக்கு போக போகிறது அலேலூயா ஆண்டவர் சொல்லுகிறா நான் என்ன செய்வேன் அவனை பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவன் ஆக்குவேன் அலேலூயா அலேலூயா ஐயோ என் வாழ்க்கை தரமட்டத்துல இருக்கு ஐயோ என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறேன்னு ஐயோ என் வாழ்க்கை யாருமே என்ன மதிக்கிற அளவுல நான் இல்லையே கவலைப்படாதீங்க இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறோம் சகோதரனே உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருந்த மாதிரி இல்ல மகா உயர்ந்த நிலைக்கு போக போகிறீர் அலேலூயா ஊழியக்காரர்களாகிய நாங்களும் வருகிற நாட்களை மகா உயர்ந்த இடத்துல இருக்கணும் நான் போகிற என் சபை சொல்லுங்க 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 நான் போகிற என் சப வருகிற நாட்களை மகா உயர்ந்த இடத்துல இருக்கணும் என்னுடைய தொழில் சொல்லுங்க என்னுடைய தொழில் என்னுடைய வியாபாரம் என்னுடைய வேலைஸ்தலம் என் படிப்பு என் குடும்பம் மகா உயர்ந்த நிலையில் இருக்கணும் நிச்சயமாய் தேவன் செய்வான் நிச்சயமாய் தேவன் செய்வாள் தாவிதை அப்படி உயர்த்தினாரா மகா உயர்ந்தவனா அடுத்து என்ன எண்பத்தி ஒன்பது இருபத்தி வாசிங் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் ஆளும் சமுத்திரத்தை ஆளும்படி ஆறுகளை ஆளும்படி வைப்பேன் அதனால தான் முழு இஸ்ரே வேலை நாற்பது வருடம் ஆளுகை செய்தார் அலையிலுயா அவனை ஆளை வைத்த ஆண்டு நம்மளை ஆளை வைக்க மாட்டாரா சொல்லுங்க நான் ஆளை பிறந்தவளாக்கும் சொல்லுங்க ஆதியாகம முதல் அதிகாரத்திலே ஆதாமி ஏவாளி ஆண்டு என்ன செஞ்சாரு உண்டாக்கி எல்லாவற்றையும் உண்டாக்கி உண்டாக்கி நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள் நான் ஆள பிறந்தவன் சொல்லுங்க நான் ஆள பிறந்தவன் தாவித கத்தர் சொல்ற அவன் கை சமுத்திரத்தின் மேலும் அவனுடைய வலதுகரம் ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன்னு சொன்னார் அது மாத்திரம் இல்லைங்க பெரிய இன்னொரு பிளஸிங் என்ன தெரியுங்களா எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது என்ன போட்டிருக்க அவன் சந்ததி தாவித மட்டும் நான் உயர்த்த மாட்டேன் அவன் சந்ததி என்று என்றைக்கும் என்று என்றைக்கும் எனக்கு முன்பாக நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் அல்ல வானை என்னைக்கு இங்க அழிய போகுது வானை என்னைக்கு அழிய போகுது இயேசுவின் வருகையில அழிய போது அன்றைய வரக்கு என் தாவீதின் ராஜாசனம் நிலை நிற்கும் ஆண்டு பிராமிஸ் பண்றார் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிற்கும் முப்பத்தி ஆறு வாசிங்க மறுபடியும் சொல்றாரு அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிற்கும் அவனுடைய சிங்காசனம் தாவீதினுடைய பிள்ளைகளுடைய சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிற்கும் சூரியன் என்னைக்காச்சும் அழிஞ்சிருமா என்னைக்கு சூரியன் அழியும் வருகையில சூரியனை போல தாவீதின் சந்ததி எனக்கு முன்பாக இருக்கும் எவ்வளோ உயர்த்தனார் பார்த்தீங்களா அலேலூயா அலேலூயா என் அன்பு தேவ ஜனமே போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க என்னுடைய வீடு தாவீதின் வீட்டை போல என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும் மூன்றாவது நம்ம வீடு எப்படி இருக்கணும் பார்த்து முடிப்போம்மா முதலாவது நம்ம வீடு எப்படி இருக்கணும் ஆண்டவர் தயை செய்ய ஏற்ற குடும்பமாக இருக்கணும் ரெண்டாவது நம்ம வீடு எப்படி இருக்கணும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லுங்க ஏதோ ஒரு நாள் ஆசீர்வாத இல்ல என்றென்றைக்கும் என் வீடு கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும் மூன்றாவது நம்ம வீடு எப்படி இருக்கணும் தெரியுங்களா லூக்கா பத்தொன்பது அஞ்சு வாசிங்க சகைவை கண்டு சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் ஏசு தங்குகிற வீடாக நம்ம வீடு இருக்கணும் எத்தனை பேர் வீட்டுல ஏசு இருக்கிறாரு எத்தனை பேர் வீட்டுல ஏசு இருக்காரு ஏசு இருந்தார்னா போன் விளையாடுமா ராங் நம்பரோடலாம் ஏசு அவங்க வாழ்க்கையில இருந்தா போன் விளையாடுமா இன்டர்நெட்ல ஓடுறீங்களே அதையும் இது இது அதையும் கவர்ச்சியா பார்த்து ஏசு உங்க வாழ்க்கையில இருந்தா ஓடுமா கை இன்டர்நெட்ல தவறா சகைவை பார்த்து சொன்னார் சகை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அதே நேரத்தில் அவன் ஒரு பாவியான மனுஷன் ஆனா அவன் உள்ளத்துல என்ன விருப்பம் இருந்தது

நல்ல ஒரு ட்ரெஸ்ல நிச்சயமா வந்திருப்பாரு அவர் ட்ரெஸ் ஐயோ ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் போட்டு மரத்து மேல யாராச்சும் ஏறுவோமா நல்ல ட்ரெஸ் போட்டு கார்ல ஏற விரும்புவோம் நல்ல ட்ரெஸ் போட்டு டவுன் பஸ்ல கூட ஏற நம்ம விரும்ப மாட்டோம் இல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு பிளைட்ல ஐயோ ஹெலிகாப்டர்ல ஏறினா நல்லா இருக்கும் கார்ல ஏறினா நல்லா இருக்கும் ஆனா நல்ல ட்ரெஸ் உடுத்த அவர் மரத்துல ஏறுறார் வஸ்திரம் அவருக்கு முக்கியமா தெரியல ஏ சுவை நான் பார்க்கணும் அதை தான் கர்த்தர் பார்த்தார் அதை தான் கர்த்தர் பார்த்தாரு

உடனே ஜனங்கள் அடுத்த வாசனை சொல்லுது உடனே ஜனங்கள் எல்லாம் இந்த ஆண்டவரை மனுஷன் ஐயோ வீட்டுல தங்கபடியே போறாரும் முறுமுறுத்தார்கள் உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் காதலே வாங்கக்கூடாது வார்த்தை நம்ம வாழ்ந்தாலும் உலகம் பேசும் நம்மள தாழ்ந்தாலும் உலகம் பேசும் அதெல்லாம் காதலே வாங்காதீங்க ஏசு போறார் அவங்க வீட்டுக்கு உலகம் என்ன பேசுனா ஐயோ இவன் பாவியான மனுஷன் இவன் வீட்டுல போய் தங்கும்படி போனாரே என்று முறுமுறுத்தார்களாம் ஆனால் எட்டாவது வசனம் சொல்லுது சகைவு இயேசுவை அழைத்து கொண்டு கம்பீரமாய் தன் வீட்டுக்கு போறான் போகிற வழியிலேயே சொல்றான் மனம் திரும்புகிறான் அல்லேலூயா ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே நான் வந்து ஆயத்துறை நிறைய வரி வாங்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க வாங்கின வரிய நான் நாளை திரும்ப தந்துடுற ஆண்டவரே வழியிலேயே மனம் பொருந்தி வழியிலேயே மனம் திரும்பி வழியிலேயே பாவமன்னிப்பு கேட்டு வழியிலேயே இயேசுவோடு சீர் பொருந்தினான் வீட்டுக்கு போகும்போது ஆண்டு சொல்லிட்டார் இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரேட்சிப்பு வந்தது நீயும் பரலோகத்தின் பிரஜையாயிருக்கிறார் ஆவா இயேசு உங்க வீட்டுல தங்குனாரா நீங்க பரலோகத்தின் பிரஜை என்பதை மறந்துடாதீங்க எத்தனை பேர் வீட்டுல சினிமா சீரியல் ஏசு இருக்க முடியாது கேலி கிண்டல் பரியாசம் ஏசு இருக்க முடியாது குறை கூறிட்டு கோல் கூறிட்டு இருக்க முடியாது ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம் உபாகமா புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசித்து நான் முடிப்போம் நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு அறுவறுப்பான ஒரு காரியத்தையும் உன் வீட்டுக்கு கொண்டு போகாத நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு உன் வீடு சாபத்தீடாகாதபடிக்கு உன் வீடு தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு அருவருப்பான ஒரு காரியத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு போகாத அப்படியே கண்களை மூடுங்க கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர் குடும்பத்தை தொழிலை வியாபாரத்தை வேலை படிப்பு எதிர்காலத்தை கட்டுகிறவர் கர்த்தர் ஊழியத்தை சபையை கட்டுகிறவர் அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில் நீ பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த நாளில் நாங்கள் தியானித்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே என்னுடைய வீடு நீங்கள் தயை செய்வதற்கு ஏற்ற வீடாக மாறட்டும் என்னுடைய வீடு எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கணும் என்றென்றைக்கும் உம்முடைய ஆசீர்வாதனால் நிரப்பப்பட்ட வீடாக மாறட்டும் என் வீடு இயேசு தங்குகிற வீடாக மாறட்டும் கர்த்தர் அப்படி அக்னி கிறிஸ்தவ சபையை ஆசீர்வதித்து அலங்கரிக்க போற கிருபை காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் ஆமத்தில் ஆமே பிளஸ்